மை வித்ரேயாப்போட நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் வித்ரால் ரெக்யூஸ்ட் கொடுக்கறக்கு போகிறீங்களோ அவங்களுக்கு ப்ளீஸ் சப்மிட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு பாப்பப் வந்திருக்கும். ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில உங்களுக்கு புரியாமல் போயிடும். வணக்கம், இது உங்கள் தமிழ் வாழ் சிவா சேனல், நான் உங்கள் சிவா. மைவேத்ரி ஆட்ஸில் நீங்கள் ஓல்டு மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வெர்ஷன் அப்டேட் கேட்டிருக்கும், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நியூ மெம்பராக இருந்திருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது நியூ வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மைவேத்ரி ஆட்ஸில் நீங்கள் வித்ட்ரால் பண்ண போகும்போது இந்த மாதிரி ப்ளீஸ் சப்மிட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு பாப்பப் வந்திருக்கும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் யாரெல்லாம் கொடுக்கணும், இதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மை வித்ரி ஆட்ஸ் நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ண எல்லாருமே இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இது நீங்கள் வித்ட்ரால் கொடுக்க போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். அப்போ நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா போதுமானது. நீங்கள் வித்ட்ரால் கொடுக்க போகும்போது இந்த மாதிரி பாப்பப் வந்ததுன்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் myvithriads.com டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். மைவித்ரி ஆட்ஸ் வெப்சைட்டோட லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட யூசர் நேம் அப்புறம் நேம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் யூசர் நேம்னு இருக்கிற இந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணி உங்களோட யூசர் நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நேம்னு இருக்கிற பாக்ஸை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து காட்டும். உங்களோட நேம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கீழே மை நேம் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் உங்களுக்கு மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஜென்டர், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் காட்டும். இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பருங்கிற இடத்துல உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் ஜென்டர்னு இருக்கும், சைடில் ஒரு சின்னதாக ஏரோ மார்க் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மேல், ஃபீமேல், அதர்ஸ்னு மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களோட ஜென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும், அதில் இயர் மேலே நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இந்த மாதிரி மேலே இயர் இருக்கும், கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த் இருக்கும். ஸோ வந்து அந்த இயரை நீங்கள் மறுபடியும் டச் பண்ணுங்கள், டோட்டல் இயர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட இயர், அதாவது டேட் ஆஃப் பர்த் இயர் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களோட மந்த் என்னவோ அந்த மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபைனலாக டேட் செலக்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் டச் பண்ணுங்கள், அது போயிடும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ், அட்ரஸை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்து லேண்ட்மார்க், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு, பின்கோடை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட், ஃபைனலாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணது இதில் தான். நேற்று கூட எனக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பெல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து இதை கேர்ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்கள். இதில் உங்களோட பேங்க் நேம் கேட்டிருப்பாங்க, உங்களோட பேங்க் நேம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் பிரான்ச் எந்த ஊர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட பேங்க் பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர், ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோட், ஸோ இதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இல்லாதப்போ நிறைய பேர் வித்ட்ரால் ரெக்யூஸ்ட் கொடுக்கும்போது ஐஎஃப்எஸ்சி கோட் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணி நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ வந்து இதில் வந்து டைப் பண்ணும்போதே எல்லாமே வந்து கேப்ஸில் விழுகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை கீழே ஓடிபின்னு இருக்கிற இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக இந்த ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டாப்புக்கு போகும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே வந்து ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா கீழே ஐ டிக்ளேர் எபோ ஆல் கண்டென்ட் ஆர் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்து சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணிங்கன்னா டிக் மார்க் ஆகும். டிக் மார்க் ஆனதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பாப்பப் வரும், இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க.
இவ்வளவுதான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எந்த ஒரு கேர்லெஸ் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கனாலே போதுமானது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்களுக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.